நாமக்கல் அருகே வலி நிவாரணி மாத்திரைகளை போதை ஊசியாக பயன்படுத்திய சிறுவன் உட்பட 15 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே உள்ள சாமுண்டூர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் இளைஞர்கள் சிலர் வலி நிவாரணி மாத்திரைகளை போதை ஊசியாக பயன்படுத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பள்ளிப்பாளையம் மற்றும் வெப்படை பகுதியைச் சேர்ந்த சிறுவன் உட்பட 15 பேரை கைது செய்த போலீசார் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10,000 வலி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 650 கிலோ புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சத்திராப்பட்டி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தகர செட் அமைத்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 650 கிலோ புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.